हाय फ्रेंड्स, वेलकम टू तमिन्यू किचन। इनके नम्बर मिलाहाई किली सांबार सेला। अदक 100 ग्राम पर्प एडुत्तु तुवरम पर्प कळुवि कुक्कर्ल पोट्टुच्चुकोंग। अदुल ओरु मीडियम साइज वेंगायम रेंडु तक्काळिय कट पण्णि पोट्टुकोंग। अदुलैये अर स्पून सीरगम, कால் स्पून मंजल तूळ, கால் ஸ்பூன் பெருங்காய தூள், 2 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நம்ம 4 விசில் விட்டு பருப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இத மத்து போட்டு கடஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 4 பூண்டுகள் தட்டி வச்சிருக்கேன், சின்ன சைஸ் வெங்காயம் 1, கருவேப்பிலை 6, காஞ்ச மிளகாய் 2 ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். நம்ம காரத்துக்கு வேற எதுவும் போடல, காஞ்ச மிளகாய் தான் போடுறோம் காரத்துக்கு. அதனால நீங்க இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம கடஞ்சி வச்சிருக்கிற பருப்பு எடுத்து ஊத்திக்கலாம். இதல கடஞ்சி வச்சிருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவு எடுத்து புளியை இதில் கரைச்சி வச்சுருக்கேன், நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதி வரும்போது நம்ம 1 கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டால் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. சாம்பார் கொதி வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிக்கலாம். இது மாதிரி 10 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பார் நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும்.